ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வலிமை ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, குரூப் 1 மெயின்ஸ்ல வரக்கூடிய ஆன்சர் ரைட்டிங் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ ஒரு க்வெஸ்சனை எப்படி அப்ரோச் பண்ணனும் அப்படின்றத நம்மளோட செஷன். சோ இங்க கவனிங்க, அதுல ஒரு எக்ஸாம்பிளா நம்ம ஒரு க்வெஸ்சன் எடுத்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணிருக்கோம். சோ கூட்டாட்சி அப்படினா என்ன? இந்தியாவோட கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல கூட்டாட்சியோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். எப்பவுமே ஒரு க்வெஸ்சனை நீங்க ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து ஆரம்பிக்கணும். அந்த இன்ட்ரடக்ஷன் ரொம்ப ப்ரீசியஸா இருக்கணும். ஸோ மற்றவங்களோட யூனிக்னஸை நம்ம இங்கே தான் காட்டணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஃபெமிலியர் பர்சன்ஸோட மேற்கோள் போடலாம், இல்லை உங்களால் யூனிக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுதுனா உங்களோட ஓன் வேலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ கவனிங்க, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஃபெமிலியர் பர்சன் ஆர் ஃபெமிலியர் ஆர்கனைசேஷனோட மேற்கோள் போட்டிருக்கோம். கவனிங்க, கூட்டாட்சியில் பலமான மத்திய அரசும் வலிமை மிக்க மாநில அரசும் ஒன்றுக்கொன்று எதிரிகள் கிடையாது. ஏன்னா இது ரெண்டும் என்ன பண்ணும், இணைஞ்சுதான் செயல்படும் அப்படின்ற கான்செப்டை யார் சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்க்காரி ஆணையம் சொல்லிருக்கும். ஓகே, சர்க்காரி ஆணையம் அப்படின்றது மத்திய மாநில உறவுகளை குறித்து ஆராய்ச்சி செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. சோ கவனிங்க, திரும்ப சொல்றேன், கூட்டாட்சியில பலமான மத்திய அரசும் வலிமை மிக்க மாநில அரசும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல. ஓகே, கிளியர். சோ ரெண்டுமே இணைஞ்சி அழகா செயல்படும். ஃபுல் சாராம்சத்தையே நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்லி முடிச்சிட்டோம். கிளியர். நெக்ஸ்ட் திங் கவனிங்க, கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னா என்ன, கூட்டாட்சியோட பிறப்பிடம் எது? அதாவது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் பில் பண்ணது என்ன பண்ணிருக்கோம், பல்வேறு நாடுகளோட அரசியல் அமைப்புல இருந்து சிறந்த கூறுகளை எடுத்துதான் பில் பண்ணிருக்கோம். சோ அதுல இந்த கூட்டாட்சின்ற கான்செப்ட் அமெரிக்கா கிட்ட இருந்து எடுக்கப்பட்டது. அதாவது அமெரிக்கா தான் கூட்டாட்சியின் பிறப்பிடம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் திங் கவனிங்க, கூட்டாட்சினா என்ன? நம்ம டெபினேஷன்ல இன்டைரக்டா சொல்லி முடிச்சிட்டோம், கூட்டாட்சி அப்படின்றது மாநில அரசும் மத்திய அரசும் இணைஞ்சு செயல்படுறது அப்படின்றது. சோ அததான் சொல்றோம், கூட்டாட்சி அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கூட்டுறவு கூட்டாட்சி. ஓகே, சோ பொதுவான விஷயங்கள்ல, பொதுவான பிரச்சனைகள் ஆகட்டும், பொதுவான சில விஷயங்கள்ல இணைந்து என்ன பண்ணுவாங்க, ஒன்றுத்து கலந்தாலோசித்து ஒரு தீர்மானத்துக்கு வருவாங்க. சோ இது இந்த கூட்டாட்சியோட மிக முக்கியமான சிறப்பம்சம். இப்படிதான் ஒரு கூட்டாட்சி செயல்பட்டு இருக்கு. கிளியர். சீலிசன், முக்கியமான விஷயம் நம்மளோட க்வெஸ்சன்ல என்ன கேட்டிருக்காங்களோ அந்த க்வெஸ்சனோட டிமாண்ட நீங்க கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணும். சோ அதுக்கு ஏத்த போல அதுக்கு ரிலவெண்டா இருக்கக்கூடிய சப்டைட்டில் கொடுங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கவனிங்க, இந்திய கூட்டாட்சி, இந்தியாவில் இருக்கக்கூடிய கூட்டாட்சியின் சிறப்பம்சம் தான் நம்மளோட மிக முக்கியமான கேள்வி. சோ அதை டைரக்டா நம்ம இந்த இடத்துல சொல்றோம். ஆல்ரெடி நம்ம இன்டைரக்டா நிறைய சொல்லிட்டோம், இருந்தாலும் டைரக்டா இந்த இடத்துல சொல்றோம். கவனிங்க, இரட்டை அரசாங்க முறைன்ற கான்செப்ட் வருது. இரட்டை அரசாங்க அரசியல், மத்தியில ஒரு அரசு, மாநிலத்துல அரசு இருக்கு. சோ இந்த இரண்டு அரசாங்கமும் இணைந்து செயல்படுறதுதான் கூட்டாட்சி. பல்வேறு நிலைகளுக்கு, துறைகள் வாரியாகட்டும் அல்லது பிரச்சனைகள் ஆகட்டும், எல்லா விஷயங்கள்லயும் அதிகார பகிர்வு அப்படின்றது இருக்கு. அதிகமா என்ன பண்றாங்க, டிமாண்ட் வச்சு இப்ப கேட்க முடியும். இன்கேஸ் இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளவு நீடட் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், பேரம் பேசி நமக்கு தேவையான விஷயத்த சென்ட்ரல் கிட்ட இருந்து கேட்டு வாங்கறதுக்கான ரைட்ஸ் நமக்கு இருக்கு. அது நமக்கு எது கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டாட்சி தான். சோ அதிகார பகிர்வு அப்படின்னு நீங்க எடுக்கும் போது பட்டியல்கள் பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. துறைகள் வாரியா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல்னு சொல்லுவோம். சோ அதை பத்தி அந்த மாதிரியான அதிகார பகிர்வுகளை தான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம். சோ அடுத்து கவனிங்க, சுதந்திரமான நீதித்துறை. நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் யாரும் முள்ளப்பூந்து என்ன பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. அதற்கான சுதந்திரத்தை இந்த கூட்டாட்சி வழங்குகிறது. கிளியர். நெக்ஸ்ட் திங் கவனிங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கான்செப்டுமே இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எப்படி ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கணுமோ அதுக்கேற்ற போல கொடுங்க, அது ரொம்ப முக்கியம். சரி கவனிங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூட்டாட்சி அப்படின்றது அரசியல் அமைப்பு அட்டவணை 7, அட்டவணை 7 பிரிவு 246 இந்தியாவோட கூட்டாட்சியை பத்தி பேசுதுமா, கூட்டாட்சியில இருக்கக்கூடிய அதிகார பகிர்வை பத்தி ஸ்பெசிஃபைடா பேசுது. கிளியர். ஒன்ஸ் அகைன் ஐ ரிபீட் இட், லிசன், அரசமைப்பு அட்டவணை 7, அட்டவணை 7 பிரிவு 243 என்ன பண்ணுது, இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான அரசு அதிகார பகிர்வை பத்தி பேசுது. ஓகே, சோ கவனிங்க, என்னென்ன பகிர்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்டியல்கள் பத்தி சொல்லுது, துறைகள் ஓரியன்டா. 1 மத்திய பட்டியல், மொத்தமா 100 இருக்கு. மத்திய பட்டியலை பொறுத்த வரைக்கும் அதிகமான ரைட்ஸ் அப்படின்றது முழுக்க முழுக்க சென்ட்ரல் கிட்ட தான் இருக்கு.
மாநில பட்டியல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல ஒரு 61 துறைகள் கொடுத்திருக்காங்க. அதுல முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்றது மாநிலங்களுக்கு தான் இருக்கு. ஓகே, பொதுப்பட்டியல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 52. இந்த 52 துறைகள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே முடிவெடுக்க முடியும். ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரெண்டு பேரும் டிசைட் பண்ண முடியும். மெஜாரிட்டியான ஒரு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது சென்ட்ரலுக்கு தான் இருக்கும். இறுதியான முடிவு அவங்க எடுக்கிறதா தான் இருக்கும். கிளியர்? சோ இதுதான் நம்மளோட கூட்டாட்சியில் இருக்கக்கூடிய அதிகார பகிர்வுகள். நெக்ஸ்ட் திங், இவங்களோட நிர்வாக உறவுகளை பத்தி பேசக்கூடிய விதி அப்படின்னு எடுத்தீங்கன்னா 263 நிர்வாக உறவுகளை பத்தி பேசுது. அதே போல நீதித்துறையை பத்தி பேசக்கூடிய விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 131. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த கூட்டாட்சியை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுக்கு என்ன பண்ணும், நமக்கு அந்த பேரம் பேசக்கூடிய சக்திய அதிகரிச்சு கொடுக்குது. அதாவது சென்ட்ரல் கிட்ட இருந்து நமக்கு என்ன டிமாண்ட் இருக்கோ, நமக்கு நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு பெறுவதற்கான அதிகாரத்தை வழங்குகிறது, அதற்கான சக்தியை அதிகரிக்கிறது இந்த கூட்டாட்சி. ஓகே, அடுத்து கவனிங்க, நிதி கட்டமைப்புன்னு எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் எடுத்தீங்கன்னா நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வரிமுறையை அறிமுகப்படுத்துகிறது. சோ கூட்டாட்சிக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதை நம்ம ஜிஎஸ்டி சொல்லலாம். ஜிஎஸ்டி அப்படின்றது இட்ஸ் காமன் ஃபார் ஆல், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸுக்கும் ஒரே மாதிரியான ஜிஎஸ்டி தான் இருக்கு. கிளியர்? சோ இது எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கூட்டாட்சி ரெலவெண்டா இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் எல்லாமே பார்த்திருக்கோம். அதிகார பகிர்வுகள் பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் போயிட்டு இருக்கு, ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தோம். முடிஞ்ச அளவு ஹைலைட்டட் பாயிண்ட்லாம் அண்டர்லைன் பண்ணி காமிங்க, இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இது ரெலவெண்டா டவுட் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.